عليه دول من الطبقات اللي بقولها ولا عليه الواقع صعب يوم وده عمله ويوم عارف انت حفظ سامي زي كبر صعبا انا ما دارت عم بيقل صعبا بعدين بعد ما نقل صعبا عليه بوسار كل صعبا هم بوسار كل مرة صعبا وعطاني بدل كم يرد يرمون يا رب நம்ம அத்தனை மக்கள் மனசையும் கஷ்டம் இல்லைன்னா குடும்பம் கவலை இருக்காது. ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கும் ஒரு கவலை ஒரு கஷ்டம் ஒரு குறைப்பு வருது. எங்க போனா நம்ம கஷ்டம் தெரியும், எங்க போனா நம்ம கவலை தெரியும், எந்த போனா அனுப்பேன் அறிவேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தேர்தல் கிடையாது. அந்த தேர்தலோடு கிட்ட தான் இந்த விநாயகர். இந்த விநாயகர் என்பது இது வழிபாடு ஸ்தலம், இது பரிகாரம். பார்வதியார் சாபமற்ற கண்ணி தெய்வங்களுக்கு சாபை மோச்சகமாக கிடைச்ச ஒரு புனிபூமி தான் இந்த விநாயகர். பார்வதியால் சாபம் பெற்ற கண்ணி தெய்வங்கள் சாபம் பெற்ற பூமிக்கு வந்ததாகும். பூமிக்கு வந்த கண்ணி தெய்வங்கள் என ஆண்டவனுக்கு அற்பசாமி காவலுக்கு வந்ததாகும். அற்பசாமி காவல் மூலயமா கண்ணி தெய்வங்கள் இந்த மண்ணுக்கு வந்து தவம் இருந்து அவர்கள் சாப நீங்க மீண்டும் தெய்வ சக்தி அடைஞ்ச ஒரு புண்ணிய பூமி தான் இந்த விநாயகர். தெய்வங்களே இந்த மண்ணுக்கு வந்து வணங்கி தெய்வ சக்தி அடையும் போது மனிதராகிய நமக்கெல்லாம் அதை விட பல வணங்குறாங்க. நாளைய தவிர அத்தனை பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவு. நானோடைய அருளை பெறுவதற்கு எப்படி இருக்க அத்தனை உறவுகளுமே கர்ப்பசாமியோட அருளை பெறுவதற்கும் அவர் சேர்ந்து பாட எதிர்பார்க்கிறதுக்கும் அவர் சேர்ந்து நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகளால் நம்ம பண்ணுவோம். நாளை தவிர எல்லா பக்தர்களும் நம்பிக்கை பற்றி கைவிட மாட்டார் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்மையான நமக்கு தெரிஞ்ச பக்தி எல்லாம் வச்சு கொடுத்தது கூட கொடுத்துறது கையெழுத்து வணங்குறது தான் வரும். ஆனா அது பக்தி அல்ல, மனசு உருகி பிரார்த்தனை. ஆயிரம் தெய்வங்களை வழிபட்டா கூட எந்த தெய்வத்து மேல நம்ம அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கை பக்தி குறையாம ஒரே தெய்வத்தை சரியா காணும். ஒரு தெய்வத்து மேல அதிகமான நம்பிக்கை அதிகமான பக்தியும் சரியான விதத்துல வச்ச அந்த தெய்வம் எந்த சொல்லையும் நம்ம கைவிடாம காப்பாத்திட்டே இருக்கு. நாளை தவிர அத்தனை பக்தர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு எடுத்துட்டு கர்ப்பசா வழிபடும். சில பேர் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஜாமீன் போடுவாங்க, சில பேர் மாசத்துக்கு ஒரு முறை ஜாமீன் போடுவாங்க, சில பேர் கஷ்டமா தான் ஜாமீன் போடுவாங்க, சில பேருக்கு தோணுச்சுன்னா ஆனா பல பேர் தெய்வ வழிபாடையே தன்னுடைய வழக்கமா வச்சிருக்கணும்னு நிறைய பேர் இருக்காரு. அந்த தெய்வத்துக்காகவே தன்னுடைய உடம்ப வருத்தி வழிபடுறவங்களும் நிறைய பேர் இருக்காரு. தெய்வ வழிபாடுதான் முதல் வேறன்னு செய்யறவங்களும் நிறைய பேர் இருக்காரு. எல்லாருமே கடவுளை காப்பாத்துறாரு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு எந்த பக்தியோட நம்பிக்கை நடக்கிறோமோ அந்த அளவுக்கு பலனை கொடுப்பாரு. சில பேர் 100 ரூபா சம்பாதிக்கலாம், சில பேர் 1000 ரூபா சம்பாதிக்கலாம், சில பேர் 10,000 சம்பாதிக்கலாம், சில பேருக்கு 1 லட்சம் சம்பாதிப்பான். எல்லாமே மனுஷன் தான், ஏன் ஒருத்தன் கம்மியா சம்பாதிக்கிறான் ஒருத்தையும் அதிகமா சம்பாதிக்கிறான். கடவுள் அவன் தொழில் தகுதி அவனுடைய திறமைக்கு அவனுடைய சிந்தனைக்கு தகுந்த போல உதவிப்படுது. அதே போல நம்ம பக்திக்கும் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு பலன் கொடுத்தான். எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க முழுமையா வணங்குறோமோ அந்த அளவுக்கு முழு பலனும் வந்திருக்க எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு நாளும் இரவு எடுத்து கர்ப்பசாமி, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கர்ப்பசாமி கொடுத்தோம், ஒவ்வொரு வழிபோது அவர் சிந்தித்தார் வணங்கி அவர் காவலில் வாழ்க்கிறோம், எடுத்து வைக்கிற எல்லா உள்ள கதையும் எல்லா உள்ள அவங்களுக்கு கர்ப்பசாமல் இனி வர காலத்தில் உங்க வாழ்க்கை அத்தனை இனிதேவே நிறைவராது. அலைந்து வந்திருக்க அத்தனை பக்தர்கள் அத்தனை சித்தப்படுறது ஒவ்வொரு மனித எண்ணத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு. தொழில் தடங்கள் இயங்குவதற்காகவும், தொழில் முன்னேற்றம் அடைவதற்காகவும், பண கஷ்டங்கள் வருவதற்காகவும், கலந்தவர்களில் நிவர்த்தி ஆவதற்காகவும், இடப்பிரச்சனை முடிவதற்காகவும், வீடுகள் அமைவதற்காகவும், போன்ற வழக்குகள் ஜெயிப்பதற்காகவும், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆவதற்காகவும், திருமணம் ஆனவங்களை கணவன் கருத சென்னை ஒழிவு வாழ்வதற்காகவும், நீண்ட நாள குழந்தை செல்லா மக்கள் குழந்தை செல்வம் பெறுவதற்காகவும், தீராத உடம்புகளை தீர்வதற்காக, பெண்கள் திருத்த சூழலை வாழ்வதற்காகவும், வெளிநாடு பயணங்கள் செல்வதற்காகவும், இழந்த சொத்துக்களை கிடைப்பதற்காக, இழந்த பொருள்களை மீட்பதற்காக, புரிஞ்ச உடம்புகளை உடன் சேர்வதற்காக, இதோட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியே கஷ்டம் இருக்கு.
ஒவ்வொருத்தர் மனசே ஒவ்வொரு மாதிரி வெவ்வேறு மாதிரியான பிரச்சனை. சில பேர் கஷ்டத்துலாம் காதலுமான என் மக்கள் தலை கொடுத்தாரு கஷ்டம். இந்த பல ஆண்டுகள் ஆண்டுகள் பயணத்துல ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் நினைக்கும் போது கடவுள் அண்டெல்லாம் ஒரு விதத்தில் கடவுளாக சில கஷ்டங்களுக்கு இதெல்லாம் திருமாற்ற என்ன எங்களுக்கே வர அளவுக்கு சில பிரச்சனை அதையும் அத்தனை ஆண்டவன் வெற்றிபாடியா மாற்றி அமைச்சு. ஒவ்வொரு தேய்மலை அஷ்டமி என்று நம்ம சித்திரக்குளத்துல தேய்மலை அஷ்டமி மகா மாசம் மாசம் நடக்க தேய்மலை அஷ்டமி தவறாம கலந்து என் ஆண்டவன் ஆண்டு சித்திரக்குளத்துல வந்திருக்க அத்தனை பக்தர்களும் மனசு முழுக்க நம்பிக்கையும் ஆண்டவன் மேல உண்மையான பக்தியும் அதை விட தெய்வ சன்னிதானத்துல வந்து உட்காரும் போது பெரியவுடைய காத்திருக்க நேரத்துல இன்னைக்கு ஒரு பக்கம் பஸ் ஓடல அமாவாசையில நம்மளால ஈடுபடுத்த முடியாது. இன்னைக்கு எப்பவுமே அமாவாசை சீக்கிரம் முடிச்சிடும் எப்படியும் தோணும். ஆனா இன்னைக்கு அமாவாசை பார்க்கும்போது எனக்கு மண்டியை பேசிட்டு எப்படி நாளைக்கு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிப்போம் நாராயணிக்கு பிடிச்ச வெள்ளிக்காம பிடிக்கிறோம் சனிக்காம காலைல பிடிச்சிருக்கோம். ஆனா நாளைக்கு இதை விட பல மடங்கு உட்காந்துட்டா எத்தனை எத்தனை நாள் இருக்கிறதுன்ற எண்ணம் அவ்வளவு நேரம் அலசிட்டு சொல்றாங்க. எப்பயுமே நீங்க பக்தி நம்பிக்கையோட சரியாட்டீங்கன்னா ஆண்டோட அருள் உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டுபிடிச்சத ஆரம்பிச்சோம் இருக்கிற ஒவ்வொரு நொடிக்கு ஒரு நேரமும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தை சரியா பயன்படுத்தி மனசு முழுக்க தத்துவசாமி சேர்ந்துங்க அவர் நம்மளே உட்காருங்க. தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத சிந்திக்காதீங்க, தேவையில்லாத சிந்திக்காதுங்க, தேவையில்லாத எண்ணங்களை மனசுல விளக்கிட்டு தேவையானதை மட்டும் அனுப்பிச்சுட்டு அவனோட சிந்திச்சிருக்க கண்டிப்பா அவங்களுக்கு அருள் கிடைக்கும். நமது அருள் விநாயகரம் தத்துவசாமி சித்திரப்படம் கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு விநாயகத்துல எல்லாத்துக்கு ஒரு ஆவேசமா அதுல ஒரு பாடல் எழுதியிருக்கோம். அதனோட கற்பசாமி நாட்டினுடைய விருதுச்சாமில அது ரொம்பவே பிரச்சனை. காணாத பக்தர்கள் அதை கண்டு கற்பசாமியுடைய புது பழங்களை கேட்டுக்கொண்டிருக்கேன். எல்லா பக்தர்கள் அமைதியாக இருந்து கற்பசாமி சந்தோஷம் பேசியிருக்கேன். சாமியே சார்